ஓம் ஸ்ரீராம். குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம் சாய் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று அத்தியாயம் 32 பார்த்தோம். அதனோட தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அத்தியாயத்தில் போகலாம். தாய்ப்பறவை தன் குஞ்சை பேந்தல் போன்று என்னை அன்புடன் கவனித்தார். அவருடைய குலத்தில் என்னை சேர்த்து கொண்டார். எத்தகைய அளவுடையது அது! அங்கே என் பெற்றோர்களை மறந்தேன், பாசத்தை துறந்தேன், எளிதாக விடுவிக்கப்பட்டேன். அவரது கழுத்தை கட்டியணைத்து எப்போதும் அவரையே உற்று நோக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அவரது ரூபம் எனது கண்மணியில் பதிக்கப்படாவிட்டால் நான் குருடாயிருப்பதே நலம். குருகுலம் அத்தகையது. அதனுள் ஒரு முறை நுழைந்த யாரும் பெருங்கையுடன் திரும்ப இயலாது. எனது வீடு, சொத்து, தாய், தந்தை அனைத்தும் முழுக்க முழுக்க குருவே ஆனார். எனது உணர்வுகள் எல்லாம் தங்கள் இடத்தை விட்டுவிட்டு எனது கண்களிலேயே ஒருமையடைந்தனர். எனது பார்வை அவரை மையமாக கொண்டிருந்தது. எனது தியானத்தின் ஒரே லட்சியமாக அவர் இருந்தார். அவரை தவிர பிறரை பற்றி நான் உணரவில்லை. இவரே எனது குரு. அவரை தியானம் செய்யும் போது எனது மனமும் புத்தியும் அசையாமல் நின்றுவிட்டன. இவ்வாறாக நான் அமைதியாக இருக்க வேண்டியதாயிற்று. அமைதியுடன் அவரை வணங்க வேண்டியதாயிற்று. நீங்கள் முழுவதும் பேரான காட்சிகளை காணும் மற்ற குருகுலங்கள் உள்ளன. ஞானத்தை பயில்வதற்காக சீடர்கள் அங்கு செல்கிறார்கள். பணம், காலம், உழைப்பு இவைகளை செலவழிக்கிறார்கள். ஆனால் முடிவாக அவர்கள் வருத்தப்பட நேரிடும். அங்கேயுள்ள குரு தனது ரகசிய ஞானத்தை பற்றியும் தனது நேர்மையை பற்றியும் பெருமை அளித்துக் கொள்கிறார்கள். தனது புதிய தன்மையும் தூய்மையையும் அவர் ஒரு காட்சியாக கொள்கிறார். ஆனால் அவர் தன் உள்ளத்தில் பச்சமாயில்லை. தனது புகழை பற்றியே அவர் பல பல புகழ்ந்து பாடிக்கொள்கிறார். ஆனால் அவரது சொந்த மொழிகளை அடியவர்களை உருவாக்குவதில்லை. அவர்களும் தெளிவடைவதில்லை. தன்னை அறிதலை பொறுத்தவரை அவரிடம் ஒன்றுமில்லை. சீடர்களுக்கு அத்தகைய பள்ளிகள் என்ன விதத்தில் பயன்படும்? அதனால் அவர்கள் என்ன நன்மை அடைவார்கள்? இதற்கு முன்னால் குறிப்பிட்ட குருவானவர் வேறு விதமானவர். அவரது அருளால் எந்தவித முயற்சி படிவுமின்றிய ஞானம் தானாகவே எனக்கு பளிச்சிட்டது. நான் எதையும் தேடவில்லை. ஆனால் எனக்கு எல்லாம் வெள்ளிடை மலையென விளங்கியது. குரு மட்டுமே தலையில் தொங்க விடுதல் எவ்வாறு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை அறிவார். அந்நான்கு பேர்களில் ஒருவன் கர்ம கர்த்தா. அவனுக்கு எவ்வாறு சில சடங்கு முறைகளை செய்வது அல்லது செய்யாமல் இருப்பது என்று மட்டுமே தெரியும். இரண்டாம் அவன் ஞானே, தனது ஞான பெருமையை கூறியவன். மூன்றாம் அவன் ஆழ்கடவுள், ஒருவரே ஆட்டுவிப்பவர் என்று நம்பி அவரிடம் தம்மை முழுமையாக சரணாக்கிவிட்ட பக்தன். மூவரும் விவாதித்து வாதம் பண்ணி கொண்டிருக்கையில் கடவுளை பற்றி கேள்வி எழுந்தது. முறையான வழிகாட்டுதல் இல்லாத அறிவுடன் அவரை தேடிக் கொண்டு போனார்கள். விவேகம், பற்றின்மை இவைகளின் அவதாரமான சாயி நால்வருள் ஒருவர். அவரே பிரம்ம அவதாரமாயிருந்தும் ஏன் அவர்களுடன் சேர்ந்து முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார் என்று சிலர் கேட்கலாம். மக்கள் நன்மை அடைவதற்கும் அவர்கள் தம்மை பின்பற்றும்படி தாம் ஒருவர் எடுத்துக்காட்டாக இருக்கோமே, அவர் இதை செய்தார். தாமே ஒரு அவதாரமாய் இருந்தும் கீழான வனஜாரியை மறைத்து உணவே கடவுள் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் அதை ஏற்றுக்கொண்டார். வனஜாரியின் விருந்தோம்பலை ஏற்காதவர்கள் எங்கனும் கஷ்டப்பட்டார்கள் என்றும் குருவின்றி ஞானம் அடைவது இயலாது என்பதையும் அவர் காண்பித்தார். ஸ்ருதி, நமக்கு மாதா பிதா குருவின் வழிபாட்டையும் புனித கிரந்தங்களை கற்பதையும் கற்பிக்க வேண்டுவதையும் வற்புறுத்துகிறது. இவைகளே நமது மனதை தூய்மைப்படுத்தும். இத்தூய்மை செய்யப்பட்டால் ஒழிய தன்னை அறிதல் இயலாகும். உணர்ச்சிகளோ, மனதோ, புத்தியோ, ஆன்மாவோ எட்டுவதில்லை. காணுதல், அறிந்து கொள்ளுதல் இவ்விஷயத்தில் நமக்கு உதவாது. குருவின் அருள் ஒன்றே எண்ணப்படுவதாகும். நமது வாழ்க்கையின் லட்சியங்களான தர்மம், அர்த்தம், காமம் ஆகியவை நமது முயற்சியாலேயே அடையப்படுகிறது. ஆனால் மோஷம் குருவின் உதவியாலேயே அடையப்படுகிறது. சாயியின் தர்பாரில் பல மனிதர்கள் தோன்றி தங்கள் பாத்திரத்தை நடித்தார்கள். ஜோசியர்கள் வந்து தங்கள் ஜோசியங்களை கூறினார்கள். இளவரசர்கள், கணவான்கள், ஏழைகள், பணக்காரர்கள், சன்னியாசிகள், யோகிகள், பாடகர்கள் மற்றும் பலரும் தரிசனத்திற்காக வந்தனர். மகா கீழ்ஜாதியினர் கூட வந்து தனது சோகாவை வந்தனத்தை தெரிவித்துவிட்டு சாய்பாபாவை தனது மாய்பாபா என்கிறார். ஜாலவித்தைக்காரன், கோந்தளிகள், குருடு, நொண்டி, நாட்பந்திகள், நாட்டியக்காரர்கள், விளையாட்டு வீரர்கள் இவ்வாறாக மற்றும் பலரும் வந்தனர். உரிய வரவேற்பு அளிக்கப்பட்டனர். வனஜாரியும் தனது தருணத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை நடித்தான். நாம் இப்போது வேறொரு கதைக்கு போவோம். பாபா ஒருபோதும் பட்டினி இருந்ததில்லை. மற்றவர்களையும் பட்டினி இருக்க அனுமதிக்கவில்லை. விரதம் இருப்பவன் மனது அமைதியாக இருப்பதே இல்லை. பின்னர் அவன் எங்கனும் பரமார்த்திகத்தை அடைய முடியும்? வெறும் வயிற்றுடன் கடவுள் அறியப்பட மாட்டார். முதலில் ஆன்மா சாந்தப்பட வேண்டும். வயிற்று உணவின் ஈரம் இல்லையாயின் அவர்தான் புகழை என்ன ஆவுடன் நாம் இசைக்க முடியும்? கடவுளை எந்த கண்களுடன் பார்க்க முடியும்? அல்லது எந்த காதுகளால் தான் அவர் புகழை கேட்க முடியும்? சுருக்கமாக, நமது எல்லா உறுப்புகளும் அவர்களுக்குரிய போஷிப்பை பெற்று நன்றாக இருக்கும்போது கடவுளை அடைவதற்குரிய பக்தி மற்றும் பல சாதனைகளையும் நாம் பெற முடியும். எனவே பசியோடு இருந்தாலோ மிகவும் உண்பதோ ஆகாது. உடலுக்கும் மனதுக்கும் மிதமான போக்கே உண்மையில் நல்லது.
திருமதி கோகலே என்ற பெண்மணி பாபாவின் பக்தியான திருமதி காஷிபாய் கனட்கர் என்பவளிடமிருந்து தாத்தா கோல்கருக்கு ஒரு அறிமுக கடிதம் வாங்கி வந்தாள். அதற்கு முந்தின தினம் பாபா தாதா கர்கரிடம் தமது குழந்தைகளை சிம்காவின் போது பட்டினியாய் இருப்பதை தாம் அனுமதிக்க முடியாது என்று கூறினார். அடுத்த நாள் அப்பெண்மணி தாதா கர்கருடன் சென்று பாபாவின் முன் அமர்ந்த போது பாபா உடனே அவளை நோக்கி பட்டினியருக்கு தேவை என்ன என்று கேட்டார். தாதா பாட்டின் வீட்டுக்கு போய் போன போலியை செய்து அவர் குழந்தைகளுக்கு கொடுத்து நீயும் உண்பாய் என்று கூறினார். பண்டிகை நாட்கள் இருந்தன. திருமதி கேர்கர் அப்போது வீட்டு விளக்கம் ஆகியிருந்ததால் தாதா பாட்டின் வீட்டில் சமையல் செய்ய ஒருவரும் இல்லை. எனவே பாபாவின் அறிவுரை காலத்தினால் செய்ய ஆயிற்று. திருமதி கோகலே தாதா பாட்டின் வீட்டிற்கு செல்ல வேண்டியதாயிற்று. சொல்லியபடி அம்மண்டத்தை செய்ய வேண்டியதாயிற்று. அன்றைக்கு அவள் சமைத்து மற்றவர்களுக்கும் போட்டு தானும் உண்டாள். என்ன அருமையான கதை! எத்தகைய ஆழமான படிப்பின்மை! பாபா தமது பாலிய பருவத்தின் கதை ஒன்றை பின்வருமாறு சொன்னார். நான் சிறு பையனாக இருந்தபோது உணவுக்காக வேலை தேடிக்கொண்டிருந்தேன். பீட்பாவனுக்கு சென்றேன். அங்கு எனக்கு எம்ப்ராய்டரி வேலை கிடைத்தது. ஒரு துன்பத்தையும் பாராது கடுமையாக உழைத்தேன். முதலாளி என் மீது மிகுந்த முயற்சி அடைந்தார். எனக்கு முன் மற்ற மூன்று பையன்களும் வேலை செய்தனர். முதல்வன் ரூபாய் 50, இரண்டாமவன் ரூபாய் 100, மூன்றாமவன் ரூபாய் 150 பெற்றனர். இவர்கள் மொத்த தொகையை போல் இரண்டு பங்கு நான் பெற்றேன். அதாவது ரூபாய் 600 பெற்றேன். எனது புத்தி சாதுரியத்தை கண்ட முதலாளி என்னை நேசித்தார், துதித்தார். முழு ஆடை, தலைக்கு தர்பன், உடம்புக்கும் ஷேவா முதலியவற்றை தந்து என்னை கௌரவித்தார். இவற்றை உபயோகிக்காமல் நான் பத்திரமாக வைத்திருந்தேன். எந்த ஒரு மனிதன் அளிப்பதும் நெடுநாள் இருப்பதில்லை, அது முழுமையடைவதும் இல்லை. ஆனால் எனது எஜமானர் அளிப்பதோ கால முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறது. அவரின் வெகுமதி வேறெந்த வெகுமதிகளும் ஒப்பிட முடியாது. எனது எஜமானரோ எடுத்துக்கொள் என்கிறார். ஆனால் எல்லோரும் என்னிடம் வந்து கொடு என்கிறார்கள். நான் கூறுவதன் பொருளை ஒருவரும் கவனத்துடன் பார்ப்பதில்லை. எனது எஜமானரின் கஜானா நிரம்பி வழிகிறது. நான் கூறுவதாவது, வண்டி பாறங்களில் இச்செல்வத்தை எடுத்துச் செல்லுங்கள். சத்தியவதியான தாயாரின் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் இச்செல்வத்தால் தன்னை நிரப்பிக் கொள்ளட்டும். எனது பக்கியின் திறமை, எனது பகவானின் நிலை, எனது எஜமானின் இயற்கையான செயல்வன்மை, இவை மிகவும் நூதனமானவை. என்னை பற்றி என்ன, உடம்பு மண்ணுடன் கலந்துவிடும். இந்நேரம் இனிமேல் மீண்டும் வராது. நான் எங்கோ செல்கிறேன், எங்கோ அமர்கிறேன். மாயை என்னை கடுமையாக தொல்லைப்படுத்துகிறது. இருப்பினும் எனது மாந்தர்களுக்காக எப்போதும் நான் ஆசை பூண்டு கவலைப்படுகிறேன். எதையாவது செய்யும் ஒருவன் அதன் பலத்தை அறுவடை செய்கிறான். எனது மொழிகளை கேட்பவன் விலைமதிப்பற்ற சந்தோஷத்தை பெறுகிறான். ஓம் ஷாயிராம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அத்தியாயம் இதோட முடியுது. அடுத்த அத்தியாயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓம் ஷாயிராம். நல்லதே நடக்கும்.